நாங்க திரும்பவும் கேட்கிறோம், இந்த தமிழக அரசு மத்திய அரசு ரெண்டு சேர்ந்து இணைந்து இதை நீதிமன்றத்தில் எப்படி இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம இதை எடுத்துட்டு போறது, நம்ம ஜல்லிக்கட்டுவை எப்படி நடத்துறது அப்படிங்கிற விஷயத்துல நாங்க ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை வெளியோட குறிப்பிட விரும்புற ராஜேஷ். ராஜேஷ், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்ப மேடம் கிட்ட நான் ஒரே மேடம் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம ஏன் வந்து இந்த வாரத்தில் ஒரு 13ஆம் தேதி போல் போட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 4-5 நாள் போயிருக்கும், நம்மளுக்கு அதில் ஹாலிடே, நம்ம அதில் போயிருந்துருக்கலாம். ஏன் இதை வந்து நீங்கள் வந்து போன வாரம் போட்டிங்க? இதை போன வாரம் பண்ணது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லை இதுக்கு விளக்கம் எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன் உங்ககிட்ட. ஓகே, நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில் எனக்கு தெரிஞ்ச நடைமுறையை நான் சேர்த்தே சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வெடிய வெடியவே சட்டம் போட்டாலும் நீதிபதிகளோட வீட்டில் கூட போய் அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளுடைய வீட்டிலேயே வழக்குகளை நடத்துகின்ற விஷயமா இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்கு. நீங்கள் கூட இப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, சனி ஞாயிறு கோர்ட்டே இல்லாதவப்ப கூட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட அனுமதி வாங்கி நீதிபதியோட வீட்டில் கூட கேஸை போய் நடத்த முடியும். ஏன்னு கேட்டால், நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது, அது ரொம்ப அவசரமாக இருக்கும்போது நீதிபதிகள் மறுக்கக்கூடாது. ஏன், நம்மளோட விவாத அரங்கிலேயே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்கார். நிச்சயமாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கேஸை நீ வீட்டில் விசாரிக்கணும்னா வீட்டில் விசாரிச்சு தான் ஆகணும். அப்போ வந்து நான் எனக்கு லீவ் இருக்குது, நான் சட்டத்தில் நான் வந்து இப்போ நான் லீவில் நீதித்துறை கண்ணை மூடிக்கணும், நாங்கள் வந்து திங்கக்கிழமை தான் கண்ணை நீதித்துறை திறக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இதற்கான எல்லா சவால்களும் நம்ம கண்ணு முன்னாலே இருந்து ஒவ்வொரு சட்ட சிக்கலுக்கும் ஒவ்வொரு சட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லெந்தி ஆர்கியூமெண்ட். இதை ஓரளவுக்கு வந்து தான் எங்களால் வந்து இதை சொல்ல முடியுமே தவிர, ஒன்று இன்னொன்று இது இந்த டேட்டில் வந்திருந்தால் இப்படி இருக்கும், இந்த டேட்டில் வந்திருந்தால் அப்படி இருக்கும், 15ஆம் தேதி காலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆயிருந்துன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இதெல்லாமே யூகங்கள். இன்னொரு நாம இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ் பார்த்து நாம முடிவெடுக்க முடியும். இல்ல வானதி, இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. இது ஆளுங்கட்சி மட்டும் நோக்கி அல்ல, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி 2015 ஒரு அஷூரன்ஸை ஜவடேகர் கொடுத்தாரு, அதற்கு பிறகு இத்தனை காலம் ஓராண்டுகளுக்கு பிறகும் கூட நடுவில் எந்த முயற்சியும் எடுக்காம கடைசி நேரத்தில் இப்படி ஒரு முயற்சி எடுப்பது என்பது அரசியல் ரீதியாக மக்களை கண்துடைப்பாக பார்க்க வேண்டியதா?